Assalamualaikum friends, welcome to Isa's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல மார்பி ரிச்சர்ட் ஐகான் ஃபுட் ப்ராசஸோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Isa's Kitchen subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஓபன் பண்ணி எல்லாத்தையும் ஒவ்வொன்னா காட்டுறேன். நாம ஓபன் பண்ணியாச்சு. நம்ம எல்லா பார்ட்ஸையும் வெளிய எடுத்து வச்சிரலாம். இந்த ஃபுட் ப்ராசஸர்ல 16 இன் 1 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இது ஒரு பவர் வந்து 1000 வாட்ஸ். நிறைய ஆன்லைன் ரிவ்யூஸ் பார்த்ததனால நாங்க பர்சேஸ் பண்ணிக்கிறோம். சோ இந்த ஃபுட் ப்ராசஸர் நான் Amazonல தான் வாங்குனேன். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது ஏதாச்சும் ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதோட பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட எம்ஆர்பி வந்து 12,995 ருபீஸ். இது நாங்கள் ஆஃபரில் தான் வாங்கியிருக்கோம். இது கூடவே வாரண்டி கார்டும் கேட்லாக்கும் கொடுத்துருக்காங்க. கேட்லாக்ல இது எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. இப்போ இதான் ஃபுல் செட்டு. நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபு. இதில் வந்து சைல்ட் லாக் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. ஜாரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் சவுண்ட் வரும், அது வந்தால் மட்டும்தான் அது ரன் ஆகும். ஜாரை ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணலைன்னா இது ரன் ஆகாது. இதுதான் மெயினான ஃபுட் ப்ராசஸர் ஜாரு. இதில் தான் நம்ம சாப்பிங், பிளெண்டிங், நீடிங், கிரேட்டிங், அப்புறம் ஜூஸிங் எல்லாமே இதில் தான் செய்யணும். இதுதான் நீடிங் அட்டாச்மெண்ட். இதை நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த அட்டாச்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா மாவு தண்ணி எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அழகாக மாவு பிசைஞ்சு கொடுத்துரும். இதுதான் சாப்பிங் பிளேட். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெஜிடேபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். இதுதான் 2-in-1 பிளேட். இது ஒரு சைட் சின்னதாகவும் ஒரு சைட் பெருசாகவும் திருவி கொடுக்கும். இப்போ இதை உள்ளக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெஜிடேபிள்ஸ் ஏதாச்சும் நம்ம போட்டோம்னா அழகாக திருவி கொடுத்துரும். இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளேடு. இதில் வந்து நம்ம வந்து பொட்டேட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம்னா அழகாக ஈவனாக கட் பண்ணி கொடுத்துரும். இது ஸ்லைசிங் பிளேட். எது ஸ்லைஸ் பண்ணணுமோ அது அழகாக ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துரும். இது வந்து பெரிய ஜூசர் ஜார். இதை வந்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஒரு ஹோலில் நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் மில்க் எது வேணாலும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சட்னி ஜார். இது வந்து கிரைண்டிங் ஜார். இது கூட ஒரு ஸ்பேச்சுலாவும் கொடுத்துருக்காங்க. இது ஜூசர் அட்டாச்மெண்ட். இப்போ நம்ம ஜூசர் அட்டாச்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது இதை ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணணும்.
இது வந்து சிட்ரஸ் ஜூசர் இது ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணோம்னா ஜூஸ் எல்லாம் கீழே வந்துடும் மேலே சீட்ஸ் எல்லாம் மேலே இருக்கும் உண்மையிலே இது எல்லா கிச்சனுக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபுட் ப்ராசஸர் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்